மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஹேர் வந்து நல்லா பிளாக்கிஷாக ஆகிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா 15 செம்பருத்தி தலை, 15 செம்பருத்தி பூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் வந்து ஒரு கொத்து எடுத்துக்கணும். எடுத்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணுவோம். இப்போ இது யூஸ் பண்ணனால நல்லா வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து நம்ம ஹேர் வந்து பிளாக்கிஷாகவே இருக்கும். நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளாக் க்ரோஸ், இண்டிகா அந்த மாதிரிலாம் போடுறோம்ல, அதெல்லாம் வந்து தேவையில்லை. அது என்ன தான் நம்ம போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட தான் நம்ம பாடிக்கும் சரி, நம்ம ஹெட்டுக்கும் சரி. இப்போ பாருங்கள், நான் அந்த தேங்காய் ஒரு லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச தலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, நம்மளுக்கே தெரியும். பாருங்கள், இந்த கலர் வந்து இப்படி மாறிடும் நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம். பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து தலையை வந்து வடிகட்டணும். ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதில் வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆயிலை வந்து செப்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஹேர் வந்து நல்லா பிளாக்கிஷாக இருக்கும், ஒயிட் ஆகாது சீக்கிரமாகவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.